வணக்கம் நண்பர்களே, தெங்காசி கீழப்பாட்டு லடாக் ட்ரிப்பில் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா டே 9 சாகாரில் தான் இருக்கும். இதுதான் அந்த ஹோட்டலு, பைபாஸ் ரோட்லேயே தான் இருக்கிறது. தாபான்னு போட்டிருக்கோம், பஞ்சவட்டி தாபா. வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. ரூம் ரெண்டும் கம்மி தான், ஒரு ஆளுக்கு 300 தான் வந்தது. வாங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கிங்லாம் முடிஞ்சிட்டு பேக் பண்ணதாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது. மிச்சப்படி 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு, மணி இப்போ ஒரு 5:30 ஆகுது. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ரைடை. இங்கே பாருங்கள் பனி எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக பனி. நம்ம மீட்ரு மாஸ்க் எல்லா பக்கம் பனியாக தான் இருக்குது. மொத்தம் 24,475 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்றைக்கி ஒரு 450 கிலோமீட்டர் ஓடுறது மாதிரி பிளான். ஆக்ரா போயிடுவோம். நண்பர்களே, அப்படி பைபாஸ் ரோட்டில் இந்த கடையில் தான் டீயை குடித்தோம். செம்மையாக போட்டு தந்தாங்க, அருமையாக இருந்தது. 10 ரூபா தான், பெரிய கிளாஸாக இருந்தது. அங்கே மகாராஷ்டிரா தான் இத்தனையோண்டி சின்ன கிளாஸில் கொடுத்தாங்க, இங்கே நார்மல் கிளாஸ் தான். நம்ம ஒரே மாதிரி தான். ஓகே நண்பர்களே, ஃபுல்லாக போட்டிருக்கீங்களா நண்பர்களே? இப்போ எங்கே வந்துட்டோம்னா உத்தரப்பிரதேஷ் வந்தாச்சு. பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தா 97 ரூபா 11 பைசா. அதனால் டேங்க் ஃபுல் பண்ணிடுவோன்னு பார்த்தோம். பாதிக்கு கம்மியாக காட்டாங்க தான் இருக்குது நம்மகிட்ட, அதனால் டேங்க் ஃபுல் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். டெல்லி வேறு அந்த ரேட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 350 கிலோமீட்டருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புரியல, அது பைசா கணக்கு தானே, போதும் கரெக்டாக வராதுல. நண்பர்களே, இப்போ உத்தரப்பிரதேசில் தான் இருக்கோம், லலித்பூர். அப்படியே ஊருக்குள்ளே போய் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு வண்டியை ஒரு மரத்து நிழலாக பார்த்து விட்டுட்டு ப்ரெட்டை சுட வைக்காங்க. சுட வச்சு ப்ரெட் ஆம்லேட் தான் இது வேறு. நம்ம நாடோடி அருணம் அருணண்ணனும் ஜாம் ஏதோ ஒரு ஜாம் போங்க. இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுப்பா, ஏதோ புது விதமாக ட்ரை பண்ணுவீங்க, சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, செயின் நேரத்தே சவுண்டு வந்ததில்ல நண்பர்களே, அதை நேரத்து டைட் பண்ண நேரம் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சதான் லேசாக டைட் பண்ண நேரம் கிடச்சிது. உடனே 24 அவங்க கொடுத்துருக்க ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணால் லூஸ் ஆகலை, ஏன்னா டைட்டு பயங்கரமாக இருக்குது. வண்டி எடுத்து இது வேறு அட்ஜஸ்டே பண்ணலையாம். அந்தோடனே தான் ரிங்ஸ் டைப் ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக லூஸ் ஆகியிருக்கும். இது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, ஏன்னா ரிங்ஸ் இருந்தால் தான் போட முடியும். ஸ்பேனர் போட்டாலும் இதே அளவு ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். லூஸ் பண்ணிவிட்டு அலங்கி போல் ரெண்டு பக்கம் ஒரு போல் டைட் வாங்கி, ஏன்னா செயின் லேசாக மேலே எப்படி இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது உங்களுக்கு தெரியும். பின்னால் சுத்தமாக சவுண்ட் வரக்கூடாது, முன்னால் போகும்போது சவுண்ட் வரக்கூடாது. அந்தளவுக்கு கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு கரெக்டாக வச்சுட்டு 24 டைட் வச்சுருந்தோம் நண்பர்களே. இவ்வளோதான், ஓகே சரியாகிட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். நண்பர்களே, இப்போ எங்கே ஓய்வு எடுத்தோம்னா ஜான்சிக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரமாக நின்னது.
வெயில் வேறு அதிகமாக வெக்க தாங்க முடியலை. அதானே 50 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, ஒரு ஓய்வு போட்டாச்சு. இம்மா ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த 50 கிலோமீட்டர் கணக்கு பண்ணி போயிட்டுருக்கு. போகாமல் அண்ணன் போயிட்டுருக்கேன். க்ளோஸ் ஒருத்துங்க, ப்ரோ பைக்கர் க்ளோஸு ஒருத்து, ஷூ ஒருத்து, நீ கார்டும் ஒருத்து தான். வேங்கினா எல்லாமே குவாலிட்டி தான், குவாலிட்டியான பொருள் தான். அது வந்து கடைசியாக ரிவ்யூ போடுதேன், என்னெல்லாம் என்ன எதில் வாங்கினேன், என்னென்ன பிராண்டு. ஏதோ ஒரு நதி கிடக்குது, நான் உண்மையை சொல்ல போனால் சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஃபீல் ஆகுது, அதுதான் எடிட்டிங்கில் பண்ண மனசு ஜம்முன் இருக்கு. வேறு என்ன இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா உங்களுக்கு ரோடு சரியாக ஃபுல் வியூ கிடைக்கல. அது எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும், வேறு வழி இல்லைண்ணே, அதை போட்டு தான் ஆகணும். கொஞ்சமாவது ஞாபகத்துக்காண்டியாவது போடணும். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு காமிக்கணும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி. இந்த ஏரியாவில் வந்து குதிரையில் வந்து திருடுவாங்கல்ல, இந்த அந்த என்ன கும்பல் குதிரையில் வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். அதனால் இரவு நேரத்தில் இங்கே பயணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம பகலில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த மரத்தடியில் ஓய்வு எடுத்தோம். அங்கேயுமே ரொம்ப நேரம் நிற்கண்டோம், கிளம்பிடுவோம். அந்த சண்முகம் நான் பார்த்துருக்காங்க, அங்கோடிக்கு ஒரு 2 குதிரை அங்கே தலை தூரத்தில் போயிருக்கதை பார்த்துருக்காங்க. அதை வச்சு தான் சொன்னாங்க, நமக்கு தெரியாது அதெல்லாம். நைட்டில் அங்கே ராலி வந்தால் ஒரு 3 லாரி சேர்ந்து தான் வருமா அந்த கும்பலுக்கு பயந்து. இங்கே வெயில் அடிக்கு, பயங்கர வெயில். ஜான்சியில் நாக்பூரில் நல்ல மழை, பெங்களூரில் மழை, அப்படியே ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி. இங்கே வெயில், அப்படி ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கு. சூப்பும் அதான், ஏர் சர்க்குலேஷன் நல்லா தான் இருக்குது. ஃபேண்ட் போட்டிருக்கு. நீகாடு நல்லா நல்லா தாங்க இருக்கு. மதியத்துக்கு சமைச்சு சாப்பிடையா இல்லைனா தாபால சாப்பிடையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 கிலோமீட்டரு பயணம் செய்துவிட்டு அதன் பிறகு யோசிக்கலாம் என்று முடிவெடுத்து விடுவினர் எங்கள் அணியினர். கரெக்டாக 50 கிலோமீட்டர் ஓட்டிடணும், ஓட்டுவே இதேமாதிரி ஒரு நிழலில் நின்றுக்கணும். இதுவரை 1000 ஓட்டிருக்கு, 2639 கிலோமீட்டரு நம்ம வண்டி வீட்டிலேருந்து பயணம் செஞ்சுள்ளது, பயணிச்சிருக்கோம். இந்த பயணத்தில் 2000 கிலோமீட்டரு ஓடினா இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. இன்ஜின் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இன்ஜின் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் அடுத்த 2000 கிலோமீட்டரில் மாற்றலான் இருக்கேன். முதல் அது வந்து ஏற்கனவே ஒரு 800 கிலோமீட்டர் ஓடி இருந்தது சர்வீஸ் பண்ணி, நம்ம லடாக் எட்டு வர்றதுக்கு முன்னே 2800ல் தான் மாற்றிருக்கு. அப்படிங்கும்போது ஓகே சரி, இன்ஜின் ஆயில் மோசமாக தான் இருக்குது. இனிமேல் ஒரு 2500 இல்லை 200 சான்ஸ் எப்போ கிடைக்கும் மாற்றிட வேண்டியதான். இங்கே பெட்ரோல் ரேட்டு கம்மியாக இருந்ததால் யூபியில் வந்து பெட்ரோல் ரேட்டு கம்மிங்க. யூபியில் வந்து பெட்ரோல் ரேட்டு 97 ரூபா, ஒரு பழுக்கில் 98 ரூபா, ஒவ்வொரு பழுக்குலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் 100 ரூபாய்க்கு கம்மி தான், ஆக்ரா வரை போட்டுக்கலாமா. அந்த பழுக்குக்காரன் என்ன கேட்டதுக்கு ஆக்ரா வரை போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் நான் டேங்கில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு கேனை சும்மா விட்டேன். ஏன்னா நம்ம ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு
தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு வந்து ஆக்ரா கடக்கும்போது டேங்க் ஃபுல் பண்ணிடணும், கேன்லேயே வாங்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் எப்படியும் ஓடும், எங்கே போடணுமோ போட்டதெல்லாம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். நம்ம மொத்தமாக அப்படி சேவ் பண்ணும்போது பெட்ரோலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 1000 அந்த அளவுக்கு சேவ் ஆகும்ல. அதுக்குத்தான் இந்த மாதிரி கேனில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரிப்பில் ஒவ்வொரு ரூபாயும் முக்கியங்க. சில்லற நிறைய வச்சுக்கோங்க. 10 ரூபா சில்லற, 5 ரூபா சில்லற, 1 ரூபா சில்லற, 100 ரூபா, 100 ரூபா தாள், 10 ரூபா தாள்னாலும் ஓகே. சில பக்கம் 10 ரூபா ஆனால் வாங்க முடிக்காங்க. நான் பெங்களூர்லையா ஒசூரில், ஒசூரில் பல்கில் ஒரு 100 ரூபாயே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு 110 ரூபாய்க்கு போட்டேன். ஏன்னா கர்நாடகாவில் வந்து பெட்ரோல் விலை கம்மி, அதனால் கர்நாடகாவில் வந்து ஒரு ஃபில் பண்ணிக்கலாம், அது வர போகிறதுக்கு ஒரு லிட்டர் போடணும் அப்படின்னு 110 ரூபாய்க்கு போட்டேன். பார்த்தா 10 ரூபானா வாங்க முடியாங்க கொடுத்தா. நான் தான் கேட்டேன், இது கவர்மெண்ட் அடிச்சது தானே அப்படின்னு. அவங்க எங்கள் பல்கில் வாங்கதே கிடையாது அப்படிங்காங்க. வேற அப்படி வேற எதுக்கு போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, மணி வேற 9 மணிக்கிட்ட ஆகிட்டு, நைட்டு தான் போட்டேன். அதனால் கடுப்பாகிட்டு சரி இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். இப்படி தாங்க நிறையா பக்கம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. காயின் வாங்கினா என்ன செய்யுது? அதனால் சில்லற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பயணத்தின் போது ஒவ்வொரு பக்கம் டீ குடிக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். ஒவ்வொரு பக்கமும் பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் வருது, ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். நம்ம சின்ன சின்ன 30 நாள் பயணங்கும் போது அதெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ணதும் கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு சிட்டை போட்டு சின்னதாக ஒரு நோட் பேடு மாதிரி குட்டியாக போட்டு Day 1, Day 2 எழுதி வச்சுருக்கேன். இதுவரை எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு பண்ணணும். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு பெட்ரோலுக்கு ஒரு 500 கூட வரும், 600 ரூபா பெட்ரோல் வரும். இன்னும் 300 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் ஓட்டு தான் மேக்சிமம். அப்படி பார்த்தா 600 ரூபாய்க்கு பெட்ரோல் வரும். ரூம் வேறு எடுத்தங்கணும், அது ஒரு 300-900. சாப்பாடு அது ஒரு 300-900, 1200 ரூபா போவோம். எத்தனை நாள் ஆகுது? 8வது நாள், 8 நாள் முடிஞ்சிட்டு. 8 நாள்னா 8000 2 16 9000 9200 ரூபா 9200 ரூபா வந்திருக்கோம். 10000 ரூபா ரவுண்டாக இருக்கும்னு நினைக்கேன். 9 நாளுக்கு செலவு வரதாங்க செய்யும். ஏன்னா இப்போ பொதுவாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு பக்கம் வெளியே போகிறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுதுன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் இது வெளியூர் வேறு, எந்த செலவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது.